இந்த படம் லைக்காகவே எதிர்க்கிறாங்களா படத்தை எதிர்க்கிறாங்களா இதுதான் இங்கே நீங்கள் நுட்பமாக பார்க்க வேண்டியது. இப்போ ஒன்று நீங்கள் கவனிங்க, டெரரிஸ்ட்டு மல்லி இந்த இனம் மூணு படத்தையும் எடுத்தவர் சந்தோஷிகள். ஒவ்வொரு படத்தையும் நாங்கள் எதிர்த்துருக்கோம், ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவன் மிகச்சிறந்த இயக்குநர்களோடு ஒளிப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். துப்பாக்கியில் முருகதாஸோட, இப்போ அஞ்சான் லிங்குசாமியோட, ராவணன் மணிரத்னத்தோட, இப்படி எல்லாரோட. ஆனால் அந்த அவர் சந்தோஷிவன் ஒளிப்பதிவு செஞ்ச படங்களையெல்லாம் நாங்கள் திரையிடக்கூடாதுன்னு யுத்தமாக நுட்பமாக நீங்கள் பார்க்கணும். சந்தோஷிவனுங்கிற ஒரு ஒளிப்பதி கலைஞனோட எங்களுக்கு எந்த முரணும் இல்லை, ஆனால் என் விடுதலை போராட்டத்தை பற்றி அந்த கலைஞன் வைத்திருக்க கருத்தியலோடு நான் இது முரண்படுறேன், அந்த கருத்தை நான் எதிர்க்கிறேன். அப்படி நீ தவறாக பதிவு செய்யக்கூடாதுங்கிறேன். அதுக்காக இப்போ அஞ்சான் படத்தில் எப்படி நீ இனம்ங்கிற ஒரு படத்தை எடுத்துட்டு நீ என் இனத்துக்கு எதிராக எடுத்துகிட்டு நீ இப்படி ஒரு படத்தை எடுத்த நான் போராடலையே, படம் ஓடித்தான் இருக்கு. லைக்காங்கிறவர் யார்? ஒரு தமிழன் ராஜபக்சையோட அவர் வந்து என்ன வியாபார தொடர் வச்சிருக்கிறாருங்கிறது குற்றச்சாட்டு. காமன்வெல்த் பொதுநலவாய மாநாட்டிற்கு அவர் போய் பங்கேற்றுட்டார் வர்த்தக மாநாட்டிலேன்னு குற்றச்சாட்டு. இந்த நிலத்தில் நாங்கள் இந்திய பிரதமரோ இந்திய நாட்டின் தலைவர்களோ எவரும் போய் காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்கக்கூடாதுன்னு தெருவில் இறங்கி போராடணும்ல. அப்படி லைக்கா மொபைல் இருக்கிற தேசங்களில் நடந்த போராட்டத்தினை நீ சுபாஸ்கரன் அங்கே போகக்கூடாதுன்னு ஏன் வேடிக்கை பார்த்துருந்தீங்க? ஏன் வெடிக்க பார்த்தீங்க? நான் லட்சுமி மிட்டல் போர் நடக்கும்போது சிங்கள இராணுவத்துக்கு எல்லா அலைத்தொடர்களும் செஞ்சு கொடுத்தாருன்ட்டு ஏர்டெல்ல வாங்கி உள்ள ஒவ்வொரு அட்டையாக நொறுக்கி போட்டோம்ல போராடணும்ல, அப்படியே நீங்கள் இங்கே போராடல. ஏன் இவ்வளோ வெடிக்க பார்த்துருந்தீங்க? இந்த லைக்கா மாநாடு மயிலாட அங்கே நடத்துச்சுல, அப்போ ஆயிரக்கணக்கான என் மக்கள் கைதட்டி கோடி கோடியாக காசை கொட்டி கொடுத்தாங்கல்ல, இவள் போனவர் இனத்துறோகி, எதுக்கு நீங்கள் இங்கே போய் பார்க்குறீங்கன்னு ஏன் போராடலை, ஏன் தடுக்கலை? இளையராஜா கச்சேரி கொண்டு நடத்துனாங்களா ஐயா இளையராஜா கச்சேரியை, அப்போ இதே மாதிரி தான் லைக்கா தான் நடந்துச்சு, ஏன் நீங்கள் தடுக்கலை? இங்கிலாந்து இந்த இலங்கை இப்போ கிரிக்கெட் அடிச்சு லைக்கா தானே விளம்பர் தர்றாரு, அவர் தான் நடத்தினார், ஏன் நீங்கள் எதிர்த்து போராடலை? கத்தின்னு ஒரு படம் இப்போ தமிழ்நாட்டு எடுப்பாரோ அப்போ போராடலாம்னு பொறுத்துக்கிட்டு இருந்தீங்களா எல்லாரும், அதுக்கு உங்களுக்கு சீமான் கிடைச்சானா? நீங்கள் வந்து போராடுங்க. இத்தனை போராட்டம் போராடிருக்கேன் இந்த அஞ்சு ஆண்டுகளில், யார் என் போராட்டத்தை ஆதரிச்சு நின்றுது? இந்த மாணவர்கள், இந்த கேள்வி கேட்குறவர்கள், ஏன் சீமான் போராடலைன்னு சொன்னேன். இவங்க யாராவது இந்த இலங்கை இராணுவ கருத்தரங்குக்கு இந்தியாவில் இந்திய இராணுவ தளபதிகளோ தலைவர்களோ பங்கேற்கக்கூடாதுன்னு ரெண்டு தடவை பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் செஞ்சினேன், என்னை ஆதரிச்சு நின்றது எத்தனை பேர்? அப்போ இதெல்லாம் எப்படி இருக்குது? அப்போ ஒரு நாங்கள்லாம் ஒரு அடிமை மாதிரியும், நீங்கள் வச்சது வேலையால் மாதிரியும், நீங்கள் குச்சியை காட்டினா குட்டி கண்டிக்கணும் குரங்கு மாதிரியும், அப்படியா நடக்கிறது? எதை போராடணும் போராடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற ஒரு அறிவும் ஆற்றலும் திறனும் இல்லாத முட்டாள்களாக நாங்கள் இவ்வளோ பெரிய பேர் இயக்கத்தை கட்டிட்டு நடந்து போகிறோம். ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தில் இவ்வளோ பெரிய அரசியல் இயக்கங்களை எதிர்த்து 2011 தேர்தலில் இனத்தை கொன்ன காங்கிரஸ் துணை நின்ற கட்சிகளை தொலைச்சி எடுக்கிறதுக்கு ஒத்தையால காலத்தில் என்ன ஒருத்தன் கூட வரல? அன்னைக்கு காங்கிரஸும் திமுக வென்றிருந்த நேரம் என்ன கொண்டிருப்பான்ல? பதில் யார் வருவானா சொல்லுங்க பார்ப்போம். இந்த தேர்தலில் இனப்படுகொலையை பற்றி மேடையில் பாரண் தேர்தல் பரப்புரையில் பேசுறதுக்கு ஒரு தலைவர் இந்த நாட்டில் இருந்தது உண்டா? ஆளாளுக்கு எல்லாம் அப்படி அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க கூட்டணி போய் வாய மூடிட்டாங்க. ஈழம்னோ இத்தனை பேர் செத்துருக்கான்னோ பேசுறதுக்கு நாதி இல்லை, கத்தி கத்தி பேசிட்டு இருந்தேன். தொடர்ச்சியாக காருக்கு முன் இருக்கையில் பயந்து பயணிச்சு அந்த இதில் முகமே வந்து ஈறி போச்சு, அப்படி இந்த பக்கம் வலது பக்கம் இயங்கலை. அதோட தான் சென்னையில் வந்து மூணு நாள் பரப்புரைச்சு, கண் இமைக்காது கண்ணை வாய் கோணிக்கிச்சு. ஆனாலும் என் கண்ணை எங்களைனாலும் என் எண்ணம் தோத்துறக்கூடாதுன்னு போராடினேன் களத்தில். இதில் என்ன இதில் கத்தி படம் இருங்க, நீ எந்த போராட்டம் செஞ்சுருக்க? நீ லைக்காவுக்கு எதிரா லைக்கா நிறுவனத்தை எதுக்கிறியா படத்தை எதுக்கிறியா? இந்த படத்தில் நடித்த முருகதாஸுக்கும் லைக்காவுக்கும் விஜயகாந்த் விஜய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? வெகுளிகள் தெரியல. கருணாங்கிற ஒருத்தர் ஏற்கனவே எடுத்திருக்கிறாரு, அவர் லண்டன்லேருந்து வந்திருக்காரு, வில்லு படம் எடுத்திருக்காரு, கூப்பிட்றாருன்னு போய் நடிக்க போயிட்டாங்க. இவர் பணத்துக்காக பொருளாதார வசதி இல்லாதனால லைக்காவை சேர்த்துக்கிட்டாரு. இதில் இவங்களுக்கு முதல்லையும் நீங்கள் இவ்வளோ காலம் போராட்டத்தில் மூழ்கி கிடக்கிற எனக்கே லைக்கா போனது வச்சது இந்த இதெல்லாம் தெரியல. நீ முதல்ல என்ன சொல்லியிருக்கணும்? அண்ணன் அனுப்பி இப்படி ஒரு இப்படி இருக்குன்னா அப்பயே கூப்பிட்டு விஜய் நடிக்காதீங்க, முருகதாஸ் இந்த படத்தை இயக்காத, அவர் கருணாவை கூப்பிட்டு லைக்காக விட்டுட்டு வெளியில் வந்தால் எடுங்க, இல்லை எடுக்காதீங்க, படத்துக்கு பிரச்சனை வந்துருக்கணும், ஒரே நாளில் விட்டு போயிடுவேன். விஜய்க்கும் முருகதாஸுக்கும் தயாரிப்பாளர் கிடைக்காமையா லைக்காவில் நடிக்கிறாங்க? தொடக்கத்தில் விட்டுட்டு முக்காவாசி படம் முடியும் போது கத்தி படத்தை நிறுத்துனா நீங்கள் லைக்கா நிறுவனத்தை எதிர்க்கிறீங்களா விஜய் எதிர்க்கிறீங்களா இந்த படத்தை எதிர்க்கிறீங்களா, உங்கள் நோக்கம் என்ன? இப்போ அது ரொம்ப முக்கியம். இவ்வளோ காலம் அந்த கத்தி படத்தை ஒருவேளை லைக்காக எடுக்கலை, என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த சண்டியர் பட கதை தான். இந்த படத்தில் விஜய் முருகதாஸும் இல்லை, சாதாரண புதுமுகம் புது இயக்குனர், எதிர்த்து போராடிருப்பீங்களா? அது பதில் சொல்லுங்கள், யாராவது போராடிருப்பீங்களா? அன்னைக்கு கமலஹாசன் நடிக்கும்போது சண்டியர் பெரியதாக இருந்தது, சாதாரண ஒரு நடிகர் நடிக்கும்போது சண்டியர் பெருசாக இல்லை. அப்போ நீங்கள் லைக்கா நிறுவனத்துக்கு எதிராக போராடுமா? வாங்க அங்கே போராட்டத்தை தொடங்குங்க, அட்டையை பாவிக்காதீங்க, நொறுக்கி போடுங்க,
அவர் நிறுவனங்களை முற்றுகிடுங்க, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், நானும் போராடுறேன். படத்தை ஒழிச்சுப்புரு ஒழிச்சுப்புருனா விஜய் அழிச்சுப்புரு, முருகதாஸ் அழிச்சுப்புரு, பாரிவேந்தர் அழிச்சுப்புரு, காந்தியை ஒழிச்சுப்புரு, யாரோ வச்சுருவோம், எல்லாரும் பகையாளி ஆக்கிட்டு. அதெல்லாம் வேலை செய்யாமையா இருப்போம். அவரை கூப்பிட்டுருக்கு, வந்து விளக்கம் தர சொல்லியிருக்கு. என்ன அவ்வளவு சாதாரண இந்த இடத்துல உட்காந்துருக்கோம்னா சாதாரண வேலையில் செஞ்சுட்டா உட்காந்துருப்போம், எவ்வளோ பேசுவோம், எவ்வளோ வேலைகளை செய்வோம், எத்தனை பேரோட தொடர்பு எடுத்து இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு. எல்லாருக்கும் பிரச்சனை பண்ண தெரியும், பிரச்சனையை சரி பண்ணுற இடத்துல இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் பிரச்சனையவே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை. அதுக்காக சுபாஸ்கரனை என்ன கொலை செஞ்சிடணுமான்னு, அவனும் ஆள் தானே, தமிழன் தானே, தெரிஞ்சிருந்தால் இனிமேல் அந்த தொடர்பு ஏன் அதை துண்டிச்சுக்கிறதுன்னு சொன்னாலும் கேட்டுக்கிற போகிறாங்க. இது எல்லாத்தையுமே பகைச்சிக்கிட்டு சண்டை போடணும். ராஜபக்ஷே காசு கொடுத்துட்டாருன்னா, ராஜபக்ஷே காசு கொடுத்து தமிழ் படம் எடுக்கிறானா, இதெல்லாம் உலகத்தில் வேணால் நம்புவான்னா கேட்டால் தவறான கருத்துக்களை பரப்பிடுவாங்கன்னு. எங்களை மீறி வந்து ராஜபக்ஷே இனத்துக்கும் மொழிக்கு எதிராக படத்தை எடுத்துட்டு வெளியிட்டு போயிடுவாரா? ஏன் இப்போ புலி படத்தை எடுக்கிறீங்க, இப்போ நீங்கள் இந்த கத்தி படத்தை எடுக்கிறீங்க, அப்போ பேசாமல் இருந்துருவீங்களா? யார் அவ என்ன படம் என்னவா வருது? படம் அருமையான படமாக வரப்போகுது, அதை எதுக்கு போட்டு எடுத்துக்கிட்டு கிடக்கிற? இந்த படத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடி விஜய்க்கும் முருகதாஸுக்கு லைக்காவுக்கு என்ன சம்பந்தம்? படம் பத்து நாளில் படப்பிடிப்பு முடிஞ்சு வெளியேறிட்டா விஜய்க்கும் முருகதாஸுக்கு லைக்காவுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு குழந்தைய வில்லன் பிடிச்சி வச்சுக்கிட்டு கத்தியை கழுத்தில் வச்சுருக்கான், சேர தான் வில்லனை வீழ்த்தணும், குழந்தையும் காப்பாற்றணும்ல, சேர்த்து கொள்ளுவா? இதான் தர்மமா? இதான் போராட்ட வடிவமா? இதான் முறையா? கத்தி படத்துக்கு போராட்டக்காலம் அங்கே இருக்குது, இந்த லைக்காவுக்கு இங்கே இல்லை. இந்த படம் முடிஞ்சிருச்சுன்னா லைக் இனிமேல் படம் எடுக்காத வெளியேறுன்னு சொன்னால் போயிடுவார். அவர் படம் எடுத்து பிழைக்கணும்னு ஒரு ஒன்றும் அவர் இல்லை, அவருக்கு அது ஒரு தேவையில்லை. இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் இல்லை. மூணு வருஷம் காக்க வச்சுட்டு நடிக்கலை அவர், நியாயமாக பார்த்தா அவர் மேலே எனக்கு கோபம் தான் இருக்கணும். மூணு வருஷம் காத்திருந்தேன், நடிக்கலை. அது தனிப்பட்ட முறையில் ஒரு தமிழனா ஒரு 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 நியாயமானவனை காப்பாற்ற வேண்டியிருக்கு. உண்மையிலே அவன் குற்றவாளின்னு சொல்லுங்க, நானே படத்தை நிறுத்திடுவேன். இதெல்லாம் கொடுமை இல்லையா? ரத்த சரித்திரா படத்தை நடிச்சிருக்காரு சூர்யா, அவர் கூட நடிக்கிற துணை சக நடிகர் வந்து அந்த விவேக் கோபராய் போயிட்டாரு இலங்கைக்கு, சூர்யாவை அனுப்பிச்சு வச்சார். அவன் போயிட்டான், அவன் போய் ராஜபக்சே கூட நின்றுட்டு வந்துட்டான். உன்னை இந்த படத்தை நிறுத்திருந்தேன். சூர்யா என்ன பண்ணான்? அசின்னு போய் கண்ணாடியை போட்டு மகனோட போய் நின்றுக்கிட்டு அவர் ராஜபக்ஷையோட சுற்றி நின்றுட்டு வந்துருச்சு. உடனே அது பாதி படத்தில் போயிட்டு வந்துருச்சு. காவலன் படத்தை நிறுத்திடு, விஜய் நடித்தது, விஜய் அனுப்பிச்சு வச்சார் போயிட்டு அப்படி சுற்றி பார்த்துவான்ட்டு. அப்போ பொறுப்புடனோடு இது பண்ணணும், சும்மா வெறும் தகராறு பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது, அது ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை வழிநடத்தி பலாயிரக்கணக்கான இளைஞர்களை ஒன்றிணைச்சு முன்னெடுத்து போகிற ஒருத்தனுடைய வேலை அது இல்லை. ரொம்ப கவனமாக செய்யணும். லைக்காவை நான் இப்போவும் எதிர்க்கிறேன். கத்தி படத்தை எதிர்க்க வேண்டிய தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். கத்தி படம் என் மொழிக்கும் இனத்திற்கும் எதிரானது இல்லை, அது உறுதியாக எனக்கு தெரியும். தமிழகத்தில் முருகதாஸ் எடுத்த படத்துலேயும் மிகச்சிறந்த படமாக அது வரப்போகுது, அதுவும் எனக்கு தெரியும். அது எதுக்கு போட்டு சிதைக்கிறீங்க? லைக்காக வருவார், வந்து உங்கள்கிட்ட இதே மாதிரி பேசுவார், சொல்ல சொல்லு, பேச சொல்லியிருக்கு. நீ சரியாக விளக்கம் தரலைன்னா வீணான சிக்கல்னு நம்ம சொல்லியிருக்கேன்.